வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் அப்துல் சமத் அவர்களும் வழக்கறிஞர் ஜி ஆர் ரவிச்சந்திரன் அவர்களும் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். நேற்று கூடங்குளம் போராட்டக்காரர்களை காவல்துறை கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் தடியடி நடத்தியும் கலைச்சிருக்கிறாங்க. காவல்துறை எடுத்த நடவடிக்கையை ஆதரித்து பேசியிருக்கிற முதலமைச்சர் ஜெயலலிதா எதிர்ப்பாளர்களுடைய மாய வலையில் விழ வேண்டாம் அப்படிங்கிற வேண்டுகோளை விடுத்திருக்காங்க. ஆனால் நீங்கள் ஏற்கனவே மாய வலையில் சிக்கியவர் மாதிரி தெரியுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நேற்று நடந்த நிகழ்ச்சிகளை? அவங்க வார்த்தையில் சொல்லணும்னு சொன்னால், முதலமைச்சர் வார்த்தையில் மாய வலையில் இன்றைக்கு வீழ்ந்திருப்பது, ஏற்கனவே முதலமைச்சரே அந்த மாய வலையில் வீழ்ந்திருந்தார்களோ என்று நினைக்க தோன்றக்கூடிய அளவுக்கு கடந்த கால முதலமைச்சருடைய செயல்பாடுகள் இருக்கிறது. செப்டம்பர் 24 முதல்ல நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் கூடங்குளம் போராட்டத்தை பற்றி அவர்கள் சொன்ன கருத்து அமைச்சரவை தீர்மானம் வேண்டும் என்று சொன்னால், மக்களினுடைய அச்சம் தீரும் வரை அங்கே அணு உலை இயக்கப்படக்கூடாது, உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்ற தீர்மானத்தை முதலிலே ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் தான் போட்டாங்க. அதன் பிறகு பிரதமரை சந்திப்பதற்காக வேண்டி ஒரு குழுவை தமிழகத்திலிருந்து அமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமையில் போராட்ட குழுவோடு இணைந்து பிரதமர் போய் சந்திக்கிறாங்க, இதே கோரிக்கைக்காக வேண்டி. அதன் பிறகு உள்ளாட்சி மன்ற தேர்தலின் போது பிரச்சாரத்திற்காக சென்ற ஜெயலலிதா அந்த பகுதியில் பிரச்சாரம் செய்யும்போது முதலமைச்சர் சொன்ன வார்த்தைகள், நான் உங்களில் ஒருத்தியாக இருப்பேன் என்ற வார்த்தையும் அங்கே சொல்லிவிட்டு வந்தார். இதெல்லாம் சொல்லிவிட்டு வந்து அதன் பிறகு மார்ச் 17 இரண்டாவது அமைச்சரவை கூட்டத்தில் தான் அங்கே அணுகுளை செயல்பட வேண்டும் என்கின்ற ஒரு தீர்மானத்தை போடக்கூடிய நிலையும், 500 கோடி ரூபாய் அந்த மக்களுக்கு ஒதுக்குகிறேன் என்ற அந்த ஆசை வார்த்தைகளும் இதையெல்லாம் நடந்தது. ஆக 6 மாத காலத்திலும் 7 மாத காலம் அவரும் அந்த மாய வலையில் விழுந்திருந்தாரா என்ற கேள்வியை தான் இப்போது எங்களால் கேட்க தோன்றுகிறது. ஆக இது மாய வலை என்பதெல்லாம் இல்லை, உண்மையாக அந்த மக்கள் அவனுடைய உரிமைகளுக்காக வாழ்வுரிமைக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள், அந்த உணர்வுகள் மதிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ சாருடைய வார்த்தைகளில் பார்த்தீங்கன்னா, மக்களுடைய அச்சத்தை போக்கியதற்கு பின்னர் தான் அங்கே அணு உலை இயங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு தான் தமிழக முதலமைச்சர் எடுத்திருந்தாங்க. அங்கிருக்க எடுக்கக்கூடிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்னென்ன, எது இதெல்லாம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு அரசாங்க ரீதியில் கவர்மெண்ட் லெவலில் அவங்களுக்குள்ள எல்லா டிஸ்கஷன் நடந்ததுக்கப்புறம் தான் மார்ச் 17 அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை அதை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறோன்னு சொன்னாங்க. மக்களுக்காக 500 கோடி ஒரு ஏரியாவினுடைய அபிவிருத்திக்காக கொடுக்க 500 கோடி எல்லாம் வந்து ஆசை வார்த்தை கிடையாது. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆசை வார்த்தையே இல்லை, மக்களுக்காக செய்யக்கூடிய ஒரு கடமை, அரசாங்கம் அதை செய்கிறார். அந்த பகுதியில் அந்த 500 கோடி ரூபாயை செலவழிக்க வேண்டிய அவசியம் அவர்களுக்கு, அந்த பகுதியில் 500 கோடி மின் மிகவும் பின்தங்கிய பகுதி, உங்களுக்கு இவர்களை நாங்கள் செய்து கொடுக்கிறோம், இந்த மாதிரி ஒரு ஆபத்துகள் ஏற்பட்டால் இதற்காக நாங்கள் பாதுகாப்பு தருகிறோம், இந்தந்த விஷயங்கள் அவங்களை செஞ்சு கொடுக்குறோம் அப்படிங்கிறதானே கலெக்டர் மீட்டிங்கில் எல்லாரும் கூப்பிட்டு பேசினாங்க. இது எல்லாம் முடிஞ்சு போச்சே, இது எல்லாத்தையும் விட நான் முக்கியமான சொல்கிறேன், சென்னை உயர்நீதிமன்றத்தில் உதயகுமார் போன்றவர்கள் தொடுத்த வழக்குகள் அனைத்துமே தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டது. உச்சநீதிமன்றத்திற்கு போகும்போது அவரே பேட்டியில் சொன்னார், சரி போக வேண்டியது. இன்றைக்கு மக்களை ஒன்றும் அறியாத மக்களை திரட்டி, இல்லை சென்னை உயர்நீதிமன்றத்தில் உதயகுமார் ஏதேனும் வழக்கு தொடர்ந்துதாரா? என்ன இல்லை, அந்த பிஎம்என்ஏ அவங்களே வந்து வழக்கு தொடர, இல்லை அவங்க வழக்கு தொடர, அது சம்பந்தப்பட்ட தொடரப்பட்ட வழக்குகள் அனைத்தும் முடித்து வைக்கப்பட்டு விட்டது, உச்சநீதிமன்றத்திற்கு போவோம் என்று உதயகுமார் பேட்டி கொடுத்திருந்தார். நான் என்ன சொல்றேன், ₹500 ஒதுக்கப்பட்டது உண்மையிலேயே வளர்ச்சி திட்டங்களுக்காக இருக்கிறது, அணுமின் நிலையம் இருப்பதால் வேண்டி வளர்ச்சி திட்டங்கள் உருவாக வேண்டும் என்று சொன்னால், கல்பாக்கத்தில் 8000 கோடி ரூபாய் இது வரைக்கும் ஒதுக்கியிருக்கிறார்கள். இந்த 30 ஆண்டுகளில் எவ்வளவு கோடிகளை மத்திய அரசு ஒதுக்கி இருக்கிறது, மாநில அரசு ஒதுக்கி இருக்கிறது, சுற்றுப்புற கிராம மக்களுக்கு ஒன்றுமே இல்லை. ஆக அங்கே போராட்டம் அங்கே அதிகமாக வந்த பிறகு, மக்களுடைய உணர்வுகள் வெளிக்கோட்டப்பட்ட பிறகு, கிளர்ச்சி நடக்க ஆரம்பித்த பிறகு, அவர்களை ஆசை வார்த்தை காட்டி அமுக்குவதற்காக வேண்டி கொடுக்கப்பட்ட லஞ்சமாகத்தான் இது மக்களால் பார்க்கப்படுகிறதே தவிர அவர்களுடைய வளர்ச்சிக்காக அல்ல. இந்த அணுமின் நிலையங்களால் எந்த வளர்ச்சியும் வரப்போவதில்லை. அப்படி வளர்ச்சி வருவது உண்மையாக இருமையானால், 28 ஆண்டுகளாக கல்பாக்கத்தை சுற்றி எந்த வளர்ச்சி வந்திருக்கிறது? எந்த வளர்ச்சியும் இல்லை. கல்பாக்கத்தை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள் எந்த நிலையில் அப்போது இருந்ததோ அதே நிலையில் தான் இருக்கிறது, அவர் எந்த முன்னேற்றமும் இல்லை. குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை. இன்றைக்கு மருத்துவமனை கட்டி தருகிறோம், சாலைகளை அகலப்படுத்துகிறோம், இன்னும் வந்து கல்வி நிறுவனங்களை அமைத்து தருகிறோம் என்றெல்லாம் ஆசை வார்த்தை காட்டப்படுகிறது. கல்பாக்கத்தை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு அங்கு விபத்தில் பாதிக்கப்படக்கூடிய மக்களை கொண்டு போனால் அங்கே மருத்துவமனையில் அனுமதி இல்லை. கல்பாக்கத்தை பொறுத்த வரைக்கும் பேசினார், இத்தனை இந்த அட்டாமிக் நியூக் ரியாக்டர் அங்கே இருக்குது, இந்த 28-30 வருஷத்தில் என்ன அங்கே விபத்து நடந்துருச்சு, என்ன நடந்துருச்சு? சார், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும். ஒரு சுனாமி வருது அப்படிங்கிறதுக்காக கடற்கரை போகாமல் இருக்க முடியுமா, இல்லை செய்யாமல் இருக்க முடியுமா? அணு உலை என்பது பாதுகாப்பாக தான் இருக்கிறது. இது சுஷில்குமார் ஷிண்டே சொன்ன மாதிரி, இது வெளிநாட்டு சதிகள், வெளிநாட்டு சக்திகள் செய்யக்கூடிய விஷயங்களை தான் நான் பார்க்குறேன். இதை நீங்கள் அப்படி பார்க்குறீங்க, ஆனால் இப்போது முதலமைச்சரும் சொல்கிறாங்க, மற்ற சிலரும் சொல்கிறாங்க, உயர்நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்ததற்கு பிறகு
முற்றுகை போராட்டம் அல்லது எரிபொருள் நிரப்பக்கூடாது அப்படின்னு போராட்டம் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல சரியானது? மேல்முறையீட்டுக்கான வாய்ப்பு மனுதாரருக்கு இருக்கா இல்லையா? இருக்கு. மனுதாரருக்கு இருக்கு. உச்சநீதிமன்றத்துக்கு அவர் போகலாம், 226 போகலாம், என்ன பெட்டிஷன் ஃபைல் பண்ண எல்லாம் செய்யலாம். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை எடுக்கிறத விட்டுட்டு ஒரு 2,000 பேர் 3,000 பேர் கூட்டிட்டு போய் நான் அணுகுலைக்குள்ள நுழைவோம் அதை நாங்கள் நிறுத்துவோம் சொன்னா அதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எவ்வளவு இருக்கும்? ஒரு அரசாங்கம் அப்படிங்கிற சார் பல சட்ட திட்டங்களும் உட்பட்டு நடக்கிற விஷயம், வெளியிலிருந்து நம்ம என்ன வேணா பேசலாம், எவ்வளவு வேணா கமெண்ட் அடிக்கலாம், ஆனால் உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த அணுமலை நிலையத்தை 18-20 வருஷமா கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிற ஒரு மேட்டரை உள்ள பூந்து நாங்க வந்து எல்லாத்தையும் அழிப்போம், நாங்க எல்லாத்தையும் ஒன்றுமில்லாம செய்து விடுவோம் என்ற ஒரு ஆரம்பித்தால் இது எங்க போய் முடியுது? அங்க வந்து அது போன்ற ஒரு நிலைகள் இல்லை. சுதந்திர வரலாற்றில் சுதந்திரத்துக்கு பின்னால் நடந்த போராட்டங்களில் ஓராண்டு காலம் எந்த ஒரு சின்ன வன்முறையும் இல்லாமல் முழு காந்திய வழியில் நடக்கக்கூடிய ஒரு போராட்டமாக இந்த போராட்டத்தை இருக்கக்கூடிய எல்லா அரசியல்வாதிகளும் சரி ஒப்புக்கொள்வார்கள். ஆக அந்த அளவுக்கு ஒரு அமைதியான ஒரு போராட்டம் வன்முறையை நோக்கி சென்றது என்பது நேற்றை நடந்த காட்டு முன்னாடி தான். போலீசார் அவர்கள் மீது அத்துமீறி நடத்திய லட்டிச்சார்ஜும் அடுத்து நடந்த துப்பாக்கி சூடுகளும் இன்றைக்கு அங்கே வன்முறையை விதைத்திருக்கிறத தவிர அந்த மக்கள் ஒரு காலத்தில் வன்முறைக்கு போகவே இல்லை. அதான் எதார்த்தான் நிலை. இன்னொரு செய்தி உயர்நீதிமன்றத்தில் இன்றைக்கு கிடைத்திருக்கக்கூடிய தீர்ப்பு கிடைத்து விட்டதால் அவங்க போராடக்கூடாது என்ற நிலைகள்லாம் கிடையாது. இந்த நாடு சுதந்திரம் அடைந்த உடனேயே ஒரு உயர்நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு கிடைக்கிறது, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடு இங்கே தடை செய்யப்படுகிறது என்று. அந்த தடைக்கான காரணமே யாருன்னு சொன்னால் இந்த அரசியல் சட்ட சிற்பியாக ஒருவராக இருந்த அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் தான் அந்த வழக்கை நடத்தி தடை வாங்குகிறார் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது என்று. அந்த தடைக்கு எதிராக மிகப்பெரிய கிளர்ச்சி தமிழ்நாட்டில் நடக்கிறது. பெரியார் அவருடைய தலைமையில் அந்த கிளர்ச்சியை தொடர்ந்து முதல் அரசியல் சட்ட திருத்தம் கொண்டு வந்து அவர்களுக்கான உரிமை இந்த நாட்டில் நிலைநாட்டப்பட்டது. ஆக நீதிமன்றங்கள் கொடுக்கக்கூடிய தடையானாலும் சரி தீர்ப்பானாலும் சரி மக்கள் போராட்டங்கள் அதை வென்று முடிக்கும், வென்று நின்று உரிமையை நிலைநாட்டும் என்ற வரலாறு தொடக்க காலத்தில் தொடங்கி இருக்கிறது. அரசியல் சட்டத்தை திருத்தி இருக்கிறோம். அதனால் அந்த அடிப்படையில் காரணம் என்ன? அவர்கள் காந்திய வழியில் போட இருந்தால் வன்முறையை வந்திருக்க போறது இல்லையே. நம்ம தொடர்ந்து பேசலாம். புதுப்புது அர்த்தங்கள் சரி இடைவேளைக்கு பிறகு தொடரும். புதுப்புது அர்த்தங்கள் நிகழ்ச்சி தொடர்கிறது. இடைவேளைக்கு முன்னால ரவிச்சந்திரன் கேட்டார், இந்த வன்முறைக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறாரு. நீங்க சொல்லும் போது சொல்றீங்க ஒரு வருட காலமாக காந்திய வழியில அறவழியில அந்த போராட்டம் நடந்தது அப்படின்னு சொல்லுங்க. தொடர்ந்து அதை போன்றுதான் போராட்டக்காரர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த ஹை மாரல் கிரவுண்டை காலி பண்ணணும் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு இப்போ வெற்றி கிடைச்சிருச்சுல்ல. ஒரு நாள் காவல்துறை அங்கே வந்து ஏதோ நடவடிக்கை எடுக்க போகும்போது அந்த ஹை மாரல் கிரவுண்டு அடிபட்டு போகுது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது முதல் முயற்சி அல்ல. இதுக்கு முன்னாலேயே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பேச்சுவார்த்தைக்காக வேண்டி இந்த போராட்டக் குழுவை அழைத்து விட்டு அங்கே இந்து முன்னணி போன்ற அமைப்புகளை அங்கே வன்முறையில் இறக்கினார்கள். அந்த நேரத்திலும் இவர்கள் வந்து ஓரளவுக்கு அமைதி காத்து அந்த போராட்டத்தை மீண்டும் அமைதி வழிக்கு திருப்பி விட்டு இவர்கள் இடிந்த கரைக்கு திரும்பி விட்டார்கள். இப்படி அரசு வந்து இவர்கள் மீது வன்முறையாளர்கள் என்கின்ற ஒரு முத்திரையை குத்தி இவர்களை அந்த மக்களிடத்திலிருந்தும் மற்றவர்களிடத்திலிருந்தும் தனிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி திட்டமிட்டு செயல்பட்டார்கள். நேற்றைய தினம் கூட இவர்கள் அவர்கள் மீது முதல்ல எந்த தாக்குதல்களையும் நடத்தவில்லை. போலீஸார் தான் லட்டி சார்ஜ் பண்ணுறாங்க. முதல்ல இவர்கள் வந்து அந்த அனுமதி நிலையத்துக்கு உள்ளார போயிட்டு எதையும் செய்ய முடியாது அந்த வேலைகளில் இவர்கள் ஈடுபடவே இல்லை. அவர்களுக்கு முன்னால் போய் அமைதியாக நேற்றிலிருந்து அது போன உடனே இல்லை நேற்று ஒரு நாள் முழுக்க 24 மணி நேரம் முழுக்க அந்த இடத்திலேயே இருக்கிறார்கள். அங்கேயே சமைத்து சாப்பிட்டு விட்டு அங்கேயே உட்கார்ந்து தர்ணா செய்கிறார்களே தவிர அவர்கள் எந்த வன்முறையிலும் ஈடுபடலை. வன்முறையை ஈடுபடாத அமைதியாக இருந்த அந்த மக்கள் மீது தடியடி நடத்தி முதலில் வன்முறையை துவக்கியது காவல்துறை தான். இந்த காட்டு முன்னாடித்தனத்தை துவக்கியது காவல்துறை தான். நேற்று காமிச்ச எல்லா கிளிப்பிங் நீங்க பாருங்க, எல்லா சேனலையும் பாருங்க, யார் வன்முறையை துவக்கினாங்க, என்ன மண்ணை தூக்கி எறிகிறது, சுங்கச்சாவடியில் இருக்கிற போய் தீ வைக்க போயிருக்காங்க, அங்க இருக்க 4 இன்ஸ்பெக்டர்ஸ் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள் எடுக்கப்படுது. நிகழ்ச்சிகள் எல்லாமே வந்து இங்க அந்த வன் செயல்கள் ஆரம்பிச்சதுக்கு பிறகுனா தொடர் விளைவுகளாகத்தான் தொடர்பு அங்க உட்கார்ந்து இருக்கிற மக்களை தாக்க. ஒரு வருஷமா இடிந்த கரையில் சரி எல்லா இடத்துலயும் உண்ணாவிரதம் இருக்காங்க. எந்த போலீஸ் எங்க போனாங்க? தமிழக போலீஸ் போய் தமிழக அரசினுடைய போலீஸ் எங்குமே யாரும் போகலையே. நேற்று ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் என்ன? நேற்று அவர்கள் கூடங்குளம் அணுமில் நுழைய முற்றுகை போராட்டம் என்கின்ற ஒரு அஜெண்டாவை மைண்டில் வச்சுட்டோம்னால்தான் இந்த பிரச்சனையை வந்தது. இதெல்லாம் நடந்துருக்க போகிறது இல்லையே. அவங்க ஊரில் அவங்க உரிமையாளர் வந்து யார் என்ன சொல்ல போகிறாங்க? இந்த 144 நேதா போட்டிருக்காங்க இல்லையே, இது ஏற்கனவே இருக்கே. இந்த 144 என்ஃபோர்ஸ்மெண்ட்டில் இருக்கிறதானது நேற்று அந்த மாதிரி ஒன்றும் நடக்கலையே. சார் எல்லாத்த விட ஒரு முக்கியமான விஷயம், இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு எல்லாரும் விரும்புகிற விஷயம் அங்கிருந்து கிடைக்கக்கூடிய 1000 MW கரண்ட். இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் அந்த மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி ஒத்துழைத்து அந்த 1000 MW கரண்ட் தமிழ்நாடு கிடைக்கிற பட்சத்தில்
தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கரண்ட் கட்ட ரொம்ப குறைக்கிறதுக்கான ஒரு ஏதுவா இருக்குங்கிறத எல்லாருடைய மனசில் இருக்கிறது. அதனால தான் பிரதான எதிர்கட்சிகளும் சரி முக்கியமான எதிர்கட்சிகளும் இந்த இந்த முற்றுகை போராட்டத்தை ஆதரிக்காமல் இருக்கிறது காரணமே அதுதான். அதாவது இந்த அணுமின் நிலையத்திலிருந்து கிடைக்கக்கூடிய மின்சாரத்தால் மின் தட்டுப்பாடு நீங்கும் என்று சொல்லுவதே ஒரு திட்டமிட்ட போய் கல்பாக்கத்தில் வந்து 500 மெகாவாட்டில் மின்சாரம் தயாரிக்கிறோம் அது கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு இன்றைக்கு வரைக்கும் 220 மெகாவாட்டை தாண்டவே முடியல. அதுவும் இன்றைக்கு ஒரு மாத காலமாக நின்று கிடக்கிறது. ஆக அணுமின் நிலையத்திலிருந்து கிடைக்கக்கூடிய மின்சாரத்தால் மின் தட்டுப்பாடு நிச்சயமாக தீர்வதற்கு வழியே இல்லை. மாற்று ஏற்பாடுகள் எவ்வளவு இருக்கிறது, அனல் மின் நிலையம் இருக்குது, புனல் மின் நிலையம் இருக்கிறது, சூரிய மின் நிலையம் இருக்க சூரியத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய மின்சாரத்தை நீங்க வந்து பூர்த்தி செய்ய முடியும். இந்த வழிகளை பயன்படுத்தலாம். இது மிகவும் ஆபத்தான ஒரு அதாவது இன்னைக்கு விஞ்ஞானத்தில் முன்னேறி இருக்கக்கூடிய உச்சாணி கும்பல இருக்கக்கூடிய ஜப்பானாலேயே ஒன்றும் செய்ய முடியாத ஒரு நிலையில இன்றைக்கு இருக்கிறார்கள் என்று சொன்னால், அதுல விபத்துக்கு ஏற்பட்ட அந்த அணு உலைக்கு உள்ளே இருந்து அந்த யுரேனியத்தை வெளியெடுப்பதற்கு அந்த எரிபொருளை வெளியெடுப்பதற்கு 72,000 கோடியும் 40 வருடங்களும் ஆகும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்னமும் அந்த மக்கள் அங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், கதிர்வீச்சால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இவ்வளவு ஒரு ஆபத்தான ஒரு அணு உலை எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லக்கூடிய உரிமை அந்த சுற்றுப்புற கிராம மக்களுக்கு இருக்கிறது. அதை வந்து இவங்க அவங்க வன்முறை மூலமாக ஒடுக்கி விடலாம்னு நினைச்சா நிச்சயமாக நடக்க போறதே இல்லை. இந்த அரசுகள் ஏற்கனவே இது போன்ற விபத்துகள் நடந்தால் என்ன செய்யும்ன்றது கல்பாக ஒரு மிகப்பெரிய உதாரணம். சுனாமி 2004 சுனாமி வந்த போது அங்க என்ன நடந்தது, உடனடியாக அங்கிருந்து அதிகாரிகள் வெளியேறிட்டாங்க. அந்த சுற்றுப்புற கிராம மக்கள் பத்தி ஏதாவது கவலைப்பட்டார்களா, ஏதாவது அதுக்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எதை எடுத்தார்களா? இது போன்ற பேரிடர் ஏற்படும் போது பேரிடருக்காக வேண்டிய ஏற்பாடுகளை முன்னேற்பாடுகளை செய்வார்களே, அது போன்ற எதனா செஞ்சாங்களா? வந்த பிறகு செய்தார்களா? ஒன்றுமே இல்லை. இறந்த உடல்களை எடுத்து செல்வதற்கு கூட ஆம்புலன்ஸ் இல்லாத ஒரு நிலைதான் கல்பாக்கத்தில் நிகழ்ந்தது. இல்ல, அணு உலை அவசியமா இல்லையா, அணு உலைகள் பாதுகாப்பானவையா இல்லையாங்கிறதெல்லாம் பெரிய விவாதத்தெல்லாம் தள்ளி வச்சிருவோம். ஆனா அது தொடர்பாக இந்திய அமைப்புகள் உருவாக்கி வச்சிருக்க விதிகளை இந்திய அரசு கடைபிடிக்கணுமா வேண்டாமா, அது கடைபிடிப்பதை தமிழக அரசு உறுதி செய்யணுமா வேண்டாமா, அப்படி செஞ்சிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நிச்சயமா செஞ்சிருக்காங்க. அப்படி அந்த மாதிரி உறுதி செய்ய முடியும், இதை நம்ம என்ஃபோர்ஸ் பண்ணலாம், இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் நினைச்சதுக்கு அப்புறம் தானே வந்து இந்த அணு உலையில இருந்து அந்த எரிபொருள் நிரப்பதற்கான பர்மிஷன். குறிப்பாக பாருங்க, ஃபுகுஷிமா விபத்துக்கு பிறகு அணுசக்தி ஒழுங்குமுறை ஆணையம் ஒரு வல்லுநர் குழுவை நியமிச்சு பாதுகாப்பு ஏற்பாடுகளை எப்படி அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு வல்லுநர் குழுவை நியமிக்கிறாங்க. அந்த வல்லுநர் குழு ஒரு 17 பரிந்துரைகளை முன்வைக்குது. அவை வந்து நிறைவேற்றப்படவில்லை அப்படிங்கிறது வந்து அணுசக்தி ஒழுங்குமுறை ஆணையமே ஏற்றுக்கொள்கிறது. ஆனாலும் இன்றைக்கு வந்து எரிபொருள் நிரப்புவதற்கான முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. இது எப்படி பார்க்கறது சார்? இது ஒரு விஷயம். இது வந்து அணு உலைக்குள் நடக்கும் பல விஷயங்களை நாங்கள் அந்த அது வந்து கம்ப்ளீட்டா வந்து மத்திய அரசை சேர்ந்தது, அவர்கள் செய்கிறார்கள். நீங்கள் சொன்ன மாதிரி ஆணையம் பரிந்துரை செய்தே செய்யவில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் பொதுமக்கள் மத்தியில் வந்து அந்த எதிர்கற்பு வன்முறை அல்லது கலகம் என்பதை மாநில அரசு அதை செய்ய விட முடியாது, அதை அனுமதிக்க முடியாது. அந்த விஷயம் தான் நம்ம மாநில பொறுத்த வரைக்கும் இருக்குமே தவிர, உள்ளுக்குள் நடக்கிற விஷயங்கள் எரிபொருள் நிரப்புறதோ கரண்ட் வர்றதோ இது பண்றது ஸ்டேட் கவர்மெண்ட் அதுக்கு ஒன்றும் அதுல பார்ட்டிசிபேஷன் ஒன்றுமே கிடையாது. அதுல இதுதான் அதில் இருக்கிற பிரச்சனை. 17 பரிந்துரைகள் இருக்கு, 17 பரிந்துரைகளையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல, சரியா ஃபாலோ பண்ணலன்னு சொல்லி அந்த கமிஷனே சொல்லும் போது அதை செய்ய வேண்டிய பொறுப்பு மத்திய அரசுக்கு இருக்கிறது. மத்திய அரசு அதை செய்தா செய்யலையாங்கிறத தமிழக அரசால உறுதி செய்ய முடியாத சூழல்ல, சட்டம் ஒழுங்கை மட்டும்தான் பார்க்க முடியும். அவர்கள் போடக்கூடிய சட்டங்களை அவர்களே மதிப்பதில்லை என்பதுதான் இதுல உண்மை. இன்றைக்கு ஃபுகுஷிமா அணு உலை விபத்துக்கு பிறகுதான் இது வந்து ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு பெற்றிருக்கிறது. உலகளாவிய அணு உலைகள் பற்றிய ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் ஃபுகுஷிமா அணு உலை விபத்துக்கு பிறகுதான் கூடங்குளத்திலையும் இந்த மாதிரியான போராட்டம் அதிகரிக்க ஆரம்பித்தது. அதன் பிறகு வந்த அந்த வழிகாட்டு நெறிமுறைகள் பரிந்துரைகளை 17 பரிந்துரைகளில் 6 மட்டுமே இவர்கள் இது வரைக்கும் நிறைவேற்றிருக்கிறாங்க. இன்னும் 11 பரிந்துரைகள் நிறைவேற்றப்படவே இல்லை. அதுக்குள்ளார என்ன இவ்வளவு அவசரம்ன்றது தெரியல. யுரேனியத்தை நிரப்பி உடனடியாக துவக்க வேண்டும். அந்த மக்களை அங்கே வந்து எந்த பற்றியும் அதாவது அந்த சுற்றுப்புற கிராம மக்கள் உடனடியாக ஏதாவது விபத்து கசிவு ஏற்பட்டால் 16 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய சுற்றுப்புற கிராம மக்கள் சுத்தமாக அங்கே உயிரிழக்கக்கூடிய சூழலும் அவருடைய வாழ்வாதாரங்களை இழக்கக்கூடிய சூழலும் ஏற்படும். அப்போ அந்த மக்களுக்கு அதுக்கான அந்த முழு உரிமை இருக்கிறது. அவருடைய உயிர்களை பாதுகாக்கும் அடுத்த தலைமுறைகளை பாதுகாக்கக்கூடிய உரிமை இருக்கிறது. அரசு அவருடைய உணர்வுகளை மதிக்கணும். அவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய பரிந்துரைகளை அவர்களே மதித்து நடக்கவில்லை என்று சொன்னால் வேற யார் மதிப்பாங்க? மாநில அரசுக்கு இதில் முக்கிய கடமை இருக்கிறது. சட்டம் ஒழுங்கு மட்டுமல்ல, இதையும் மத்திய அரசுக்கு வலியுறுத்தி இதெல்லாம் பரிந்துரைகள் நிறைவேற்றிய பிறகு நீங்கள் இங்கே அணு உலையை துவக்குங்கள், யுரேனியத்தை நிரப்புங்கள் சொல்லி மாநில அரசு வலியுறுத்தணும். ஏன்னு சொன்னால் மக்களுடைய உயிருக்கு மாநில அரசு தான் பொறுப்பு, சட்டம் ஒழுங்குக்கு அவர்கள் தான் பொறுப்பு. நம்ம தொடர்ந்து பேசலாம். புது புது அர்த்தங்கள் சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சி தொடர்கிறது.
அணு உலையை பாதுகாக்கிறதுக்கு அதை சுற்றி ஒரு 7 கிலோமீட்டர் ரேடியஸ்ல 144 போடுறோம். ஆனா ஒரு அதே மாதிரி ஒரு 10 கிலோமீட்டர் ரேடியஸ்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு பேரிடர் மேலாண்மை பயிற்சி நடத்தி இருக்கோமா? அதற்கான விதி வந்து இருக்குல்ல. அதை நாம செஞ்சிருக்கோமா? பேரிடர் மேலாண்மை எக்சர்சைஸ் ஒரு தடவை நடந்துருக்கு. அங்க ஒரு கிராமத்துல நடந்துருக்கு. நடந்துருக்கு. ஒரு கிராமத்துல நடந்துருக்கு. நடந்துருக்கு. சோ இந்த பேரிடர் மேலாண்மை அப்படிங்கறதுல வந்து என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் கொண்டு செல்ல வேண்டும் அப்படிங்கறதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. எப்படி அவங்க செக்யூர் பண்ணிக்கணும், எப்படி அவங்க இது பண்ணி, இப்போ சுனாமி வந்ததுக்கு அப்புறம் தானே நிறைய விஷயங்களை செஞ்சு அது மாதிரி பண்ணணுங்கிற மாற்று கருத்து இல்லை. ஆனால் இதுல அந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் அதை ப்ரொடெக்ட் பண்ணி அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு, எப்படி மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு மாநில அரசுக்கு இருக்கோ அதே மாதிரி அந்த பிளான்ட்டை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு மாநில அரசுக்கு இருக்கு. இன்றைக்கு மாநில அரசு எடுக்கும் அனைத்து முயற்சிகளுமே அந்த பிளான்ட்டை அது இயங்குது இயங்கலை அப்படிங்கிறது ரெண்டாவது, யுரேனியம் ஃபில் பண்ணுறாங்க பண்ணலங்கிறது ரெண்டாவது. அந்த பிளான்ட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்தால், இப்போ சார் சொன்ன மாதிரி 72,000 இது 40 வருஷம் ஆகும் அப்படின்னு, நாளைக்கு அதில் என்னென்ன பிரச்சனைகள் வருந்திரல, சமீபத்தில் இன்னொன்று சொன்னாங்க அது இயங்காமல் இருந்தாலே பிரச்சனை வந்துடும் அப்படின்னு உள்ளுக்குள் இருக்கிறதுல, அதனால் அதை பாதுகாப்பது தான் முக்கியமான விஷயமாக இருக்கும் இன்றைக்கு மாநில அரசை பொறுத்த வரைக்கும். ரெண்டாவது பேரிடர் மேலாண்மை அதுக்குண்டான பயிற்சிகளை மக்களுக்கு முழுமையாக தர வேண்டும். இதற்கு வந்து மாநில அரசு மட்டும் இல்லை, மத்திய அரசு இதுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்தா தான் பண்ண முடியும். எத்தனையோ லெட்டர் எத்தனையோ எழுதி என்ன மக்களுக்கு முதல்ல புரிய வைங்க அப்படின்னு முதல்லருந்து எழுதியாச்சு, இதை பண்ணியாச்சு, அதை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க, இதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? இப்படி தான், அதாவது வந்து இப்போ இந்த பேரிடர் மேலாண்மையை பேரிடர் வரும்போது எப்படி இவர்களை பாதுகாத்துக் கொள்வதுன்ற ஒத்திகை கூட நடத்தப்படலைன்னு சொன்னால் இந்த மக்களை எந்த அளவுக்கு இவர்கள் வந்து கீழ்த்தளத்தில் வச்சு பார்க்குறாங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். அரசு கொண்டு வரக்கூடிய ஒரு திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு இவ்வளவு முனைப்பு காட்டக்கூடியவர்கள் மக்களுடைய உயிர்களை பற்றி, அவருடைய வாழ்வாதாரங்களை பற்றி, அடுத்த தலைமுறைகளை பற்றி எந்த கவலைப்படுறதில்லை. அதாவது வந்து மற்ற தொழிற்சாலைகளை போன்ற அல்ல அணு உலை, வேறு ஏதாவது தொழிற்சாலை எதனா ஒரு விபத்து ஏற்பட்டாலும் எதனா அது சரி செய்து கொள்ளலாம். ஆனால் இந்த விபத்து என்பது அடுத்த தலைமுறைக்கு இல்லை, பல வருட தலைமுறைகளுக்கு இதனால் ஒன்று எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு ஒரு சூழல் ஏற்பட்டுவிடும். அதனால் இந்த இந்த பரிந்துரைகளை முழுவதுமாக நிறைவேற்றிய பிறகுதான் அங்கே அணு உலை இயங்க வேண்டும், மக்களுடைய அச்சம் தீரும் வரை அங்கே அணு உலை இயங்கக்கூடாது என்பதுதான் நிலைப்பாடு. அதில் முதலமைச்சர் முதல் எடுத்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்க வேண்டும். சிஏஜி அறிக்கையும் ஒன்று இருக்கு, அணுசக்தி ஒழுங்குமுறை ஆணையம் ஒரு சுதந்திரமாக செயல்பட முடியாத அமைப்பாக இருக்கு, கதிர்வீச்சு பாதுகாப்பு கொள்கைன்னு அதுக்கு ஒன்று கிடையாது அப்படின்னு சிஏஜி அறிக்கை சொல்லுது. உலையை பாதுகாக்க வேண்டியது அவசியம், சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டியது அவசியம், அது தவிர இது போன்ற விஷயங்களில் தமிழ்நாடு அரசுக்கென்று ஒரு பார்வையும் கொள்கையும் வேண்டாமா, இவையெல்லாம் ஒழுங்கான முறையில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற நிலையை தமிழ்நாடு அரசு எடுக்க வேண்டாமா? ஒழுங்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு ஒரு உறுதியையும் ஒரு நம்பிக்கையும் மத்திய அரசு தமிழக அரசு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி விஷயங்களை தமிழக அரசு சரி நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் ஆப்ரேஷன் ஆரம்பிங்க அப்படிங்கிற அளவுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்க முடியும். ஏன்னா நம்ம சிஎம் பொறுத்த வரைக்கும் அவங்க பர்சனலாக சாட்டிஸ்ஃபை ஆகாமல் எந்த விஷயத்தை முன்னால் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க, அவங்கள வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் அவங்கள திருப்திப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி விஷயங்களை முன்னெடுத்து சென்றிருக்க முடியும். ஒருவேளை இந்த மாதிரி விஷயங்கள் இனி மறுபடியும் வெளியில் வர 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 அவர்களுடைய நிலைப்பாடும் நாளைக்கு மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்க இன்னும் அதில் வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் மக்கள் தான் முக்கியமே தவிர பிளான்ட் முக்கியம் இல்லை. இதில் வந்து சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறத அவங்க முதல்ல பார்க்குறாங்க. அது இல்லை அப்படிங்கும்போது அமைதியான முறையில் முந்தையத்தை உதயகுமார் பேசும்போது கூட நாங்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான் நம்பியிருக்கோம், அவரை மறுபடியும் நாங்கள் சந்தித்து பேசணும் தான் சொல்லியிருக்காங்க. அதற்கான சாத்தியங்கள் இருக்குது, அதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். தமிழ்நாடு அரசு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? அதாவது வந்து தமிழக அரசினுடைய நிலைப்பாடு ஒரு பக்கம் இருக்க, தமிழக முதலமைச்சருக்கென்று ஒரு சில நிலைப்பாடுகள் இருக்கிறது. 2007 அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல் நிமிட்ஸ் வந்து நம்முடைய துறைமுகம் சென்னை துறைமுகத்தில் நிற்கும்போது அணு உலை கப்பல், அதிலிருந்து கதிர்வீச்சு பரவும் என்ற காரணத்தால் உடனடியாக அந்த கப்பலை இங்கேருந்து அப்புறப்படுத்துகிறோம்னு சொல்லி அறிக்கை வெளியிட்டு அது வெளியேற்றப்பட்டது. அந்த அளவுக்கு அணு கதிர்வீச்சிலும் இந்த அணு உலைகளினுடைய ஆபத்தை பற்றியும் முழுவதுமாக தெரிந்த நம்முடைய தமிழக முதலமைச்சர் இந்த விஷயத்தில் மத்திய அரசினுடைய இதுக்கு ஒத்துழைப்பதை விட்டு மக்களை பாதுகாப்பதற்காக வேண்டிய முழு களத்தில் இறங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. அவங்களுடைய முதல் நான் வேற எதையும் சொல்லலை, அவங்க சொன்ன வார்த்தை செப்டம்பர் 25 அந்த அமைச்சரவை தீர்மானம் என்ன சொல்லிச்சோ அதை நடைமுறைப்படுத்துங்க, அந்த மக்களுடைய அச்சத்தை தீருங்க. வெறும் உதயகுமாரும் புஷ்பராயனும் போன்ற ஒரு 5 பேர் சேர்ந்து அந்த மக்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி இந்த அளவுக்கு திரட்டி விட முடியாது. அவர்களுக்கு ஆழமாக அதில் பயம் இருக்கிறது, அச்சம் இருக்கிறது. அந்த அச்சத்தை தீர்க்கும் வரை அங்கு அணு உலை துவங்கப்படக்கூடாது. அதற்காக மீண்டும் தீர்மானத்தை போட்டு அங்கே அணு உலையை நிறுத்தி வைத்து அந்த மக்களுடைய அச்சத்தை தீர்ப்பதற்கான முழு முயற்சி எடுக்க வேண்டும். அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்காக புதுப்பதர்த்தங்கள் நிகழ்ச்சி உங்கள் இருவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
இந்நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய இலவச தொலைபேசி எண் 1800 425 5858 அல்லது feedback@புதியதலைமுறை.tv என்ற முகவரிக்கு மின்னஞ்சல் செய்யலாம்.